நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அன்பான கிருபையுள்ள வார்த்தை நேயர்களே, உங்கள் அனைவரையும் பரிசுத்தமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதல் முதலாக ரட்சிக்கப்பட்டு சபையாக கூடி வந்த மக்கள் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு செய்தியாக கேட்க இருக்கிறோம். கவனமாக கேட்போம். இன்ற நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும், அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தையின் மீது நீங்கள் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய கடிதங்கள், தொலைபேசி ஃபோன் கால்ஸ் இவைகளின் மூலமாக அறிந்து நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி, ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவதற்கு ஏற்ற உதவி செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க, தொலைபேசியில் கூட நீங்கள் அழைத்து சொல்லலாம். இந்த நாளில் நம்முடைய செய்திக்காக நாம் தியானிக்கிற அந்த கருத்து அல்லது வேத வசனம் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2:42 இருந்து தொடங்கி நாம் முழுசாக வாசித்து முடித்தோம்னா, அங்கே முதல் முதலாக ஒரு பெரிய கூட்டத்தோடு தேவனுடைய சித்தம் நிறைவேறி இருக்கிறது, அதாவது சபை என்பது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. 2:14 தொடங்கி பேதுரு பேசுகிறார், பிரசங்கம் பண்ணுகிறார், இயேசுவை குறித்தும் அவருடைய பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை குறித்தும் பாவ மன்னிப்பின் அவசியத்தை குறித்தும் பேசும் பொழுது 36 நாம் பார்க்கிறோம், அங்கே கேட்டவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக அவர்கள் பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஸ்தனத்திலே, அந்த இடத்திலே சபையானது 3000 குறைந்தது 3000 ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த நடைமுறையின்படி அந்த சபை எவ்வாறு ஸ்தாபிக்கப்பட்டதோ, அதற்கு பின்னாக அவர்கள் எவ்வாறு ஒன்று கூடினார்களோ ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளிலும், அந்த பேட்டர்ன் படி தான் இன்றைக்கு நாமும் செய்து கொண்டிருக்கிறோம், செய்ய வேண்டும். வேதம் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அப்படியாக ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஆதி திருச்சபையார் ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளிலும் என்ன செய்தார்கள் என்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது, அதையே நாமும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், அல்லது நமக்கு தேவ திட்டம் கட்டளை அப்படியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2:42 தெளிவாக நாம் அதை பார்க்க முடிகிறது. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அன்பானவர்களே, இந்த வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபையானது ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. முதல் முதலாக 3000 குறைந்தது 3000 சபையானது ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. அதோடு போய்விடாமல் ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு கூடுகையின் போதும், வாரம் என்று இல்லாமல் பல நேரங்களிலே கூடியிருக்கார்கள், ஏன் தினந்தோறும் கூட கூடியிருக்கிறார்கள். இந்த ரட்சிக்கப்பட்டவங்க சபையில் அங்கமாக்கப்பட்டவர்கள் தினந்தோறும் கூட கூடியிருக்கிறாங்க. ஆதி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து படித்து பார்த்தோன்னா பைபிளில் அதுதான் தெரிகிறது. அப்படி கூடினவங்க, குறிப்பாக வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் தவறாமல் கூடியிருக்கிறாங்க. அப்படி கூப்பிட்டுனவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பேட்டர்ன் படி தான் இன்றைக்கு நாமும் சபையாக கூடி வரும் பொழுது செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் புதிய ஏற்பாடு அதை தான் நமக்கு போதிக்கிறது. இன்றைக்கு சபையாக கூடுகிறோம் என்ற பேர் வழியில் மனதிற்கு அவர்களுக்கு எது விருப்பமோ அதை செய்துவிட்டு போகிறாங்க. ஒரு உணர்வுகளை தூண்டும்படியான ஆடல் பாடல், மற்ற ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி கேளிக்கைகளை பார்க்கக்கூடிய வகையிலே சபையானது இன்றைக்கு கூடும் பொழுது சில காரியங்களை செய்துவிட்டு போகிறது. உலக பிரகாரமான சபைகள், நாமகரண கூட்ட சபைகள். ஆனால் வேதத்தின் அடிப்படையில்
வேதம் நமக்கு காட்டுகிற முன்மாதிரியின்படி சபையானது கூடி வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சில பேட்டர்ன்ஸை தேவனே அவருடைய வார்த்தையை வைத்து நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை நாம் பார்க்கும் பொழுது எளிமையாக இந்த 42 வசனத்தில் சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம். முதல்ல ஐக்கியம் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்பதாக அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும்னு ஒரு வார்த்தை வருது. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அப்போ அவர்கள் கூடி வரும்பொழுது எதையோ கற்றுக்கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது அல்லது பிரசங்கம் என்பது அவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்த பொழுது வருகின்ற மக்களுக்கு, இந்த ராஜ்யத்துக்குள்ளாக சபைக்குள்ளாக வருகின்ற மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை ஏற்கனவே போதித்து விட்டு சென்றார். அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை போதித்திருக்கிறாங்க, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், இப்போ சபையாக கூடி வரும் பொழுது வித்தியாசப்பட்ட மனநிலையோடு வேற்றுமையை போதிக்காமல் அல்லது வேற்றுமையான எண்ணங்கள் இல்லாமல் ஒருமனப்பட்டவர்களாய் ஐக்கியமானவர்களாய் ஒரே சிந்தையோடு தேவனை மட்டும் மையமாக வைத்து கூடுகிறவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதை தான் நம்ம பார்க்கோம். அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி கிறிஸ்தவங்க, இன்னும் சொல்ல போனா மொத கிறிஸ்தவங்களான இந்த 3000 அதிகமானவர்கள், அவங்களுக்கு என்ன மாதிரியை பரிசுத்த ஆவியானவர் அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லது தேவன் சொல்லி கொடுத்து செய்யும்படியாக சொன்னாரோ அதையே தான் நாமும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நம் விருப்பப்படி சபையாக கூடும் பொழுது எதையாவது செய்துவிட்டு போவது தேவனுக்கு பிரியமா இருக்காது. ஏன்னா இது ஆவிக்குரியது, இது அவரை தொழுது கொள்வது, அவருக்கு கனத்தை மகிமையும் கொடுப்பது, அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுதுதான் இந்த ஆதி திருச்சபையாரின் செயல்பாடுகள் என்னவாக இருந்தது என்ற செய்தியை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். வாட் ஆர் த பிராக்டிசஸ் ஆஃப் த ஏர்லி சர்ச், we are obligated to follow the same. நாம அவைகளையே கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம் விருப்பத்தின்படி கூடி வரும் பொழுது ஆராதனையிலே, பைபிள் ஸ்டடியிலே அல்லது மற்ற எந்த நேரங்களிலும் கூடி வரும் பொழுது சுய சிந்தனைக்கு இடம் கொடாமல் இங்கே வேதத்தில் என்ன முன்மாதிரியை நம்ம பார்க்கிறோமோ அவைகளே நாம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது எளிமையாக சில விஷயங்களை இந்த 2 பிற வசனங்களிலும், ஏன்னா புதிய ஏற்பாட்டு சபையை பற்றி அவற்றினுடைய செயல்பாடுகளை பற்றி, அந்த ஆதி திருச்சபையின் செயல்பாடுகளை பற்றி அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் மட்டுமல்ல அங்கே நாம பார்க்கிற நிருபங்கள், எழுதப்பட்ட நிருபங்களிலும் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களே அநேகவற்றில் இவைகளை பற்றி நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே இவர்கள் அதை கேட்கும்படியாக அதை கடைபிடிக்கும்படியாக இந்த கூடி வரும்பொழுதெல்லாம் அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க 2 9 வசனம் இவராக சொல்லுகிறது, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அன்பானவர்களே, இங்க பாத்தீங்களா இந்த 2 9 இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பதை பற்றி நாம பார்க்கும் பொழுது அதற்கு இங்கே நாம பார்க்கிறோம் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன் எவனும் அவன் யாரை உடையவன் அல்ல, கிறிஸ்துவை உடையவன் அல்ல, தேவனையும் உடையவன் அல்ல என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று இங்கே ஆதி திருச்சபையார் பிரசங்கமாக எதை கேட்டாருங்க அப்படின்னா, கிறிஸ்து அவர்களுக்கு உபதேசத்த அப்போஸ்தலர்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது கிறிஸ்து அவர்களிடத்துல சொன்னாரு, ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்பட போகுது, நீங்கள் என்னிடத்துல கற்றுக்கொண்டவைகளை போய் பிரசங்கிங்க, நீங்க இங்க போய் காத்துருங்க என்ன செய்யணும்னு சொல்லுவேன், நீங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு நிறைய நேரங்களிலே தன்னுடைய அந்த இறுதி நாட்களிலும், ஏன் அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு ஒரு 40 அவர்களுக்கு தரிசனமாகி இவைகளை பற்றி போதித்தார். இவைகளை பற்றினா இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்துல கண்டென்ட் என்னவாக இருக்கணும்னு நிறைய காரியங்களை அவர்களுக்கு போதித்திருக்கார். அந்த ராஜ்யத்தினுடைய செய்தி என்னவாக இருக்கணும், இந்த சபையாருக்கு என்ன போதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னதுதான் கிறிஸ்துவின் உபதேசம். அந்த அப்போஸ்தலர்கள் அதை உபதேசமாக அவர்கள் 1st century திருச்சபையில சொன்னாங்க. இன்ற வரைக்கும் நாம் அதைத்தான் நாம கடைபிடிக்கணும். நாம் செய்தியாக சொல்ல வேண்டியது அப்போஸ்தலருடைய உபதேசமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் எவைகளை உபதேசித்தார்களோ அவைகளை சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சபையாக கூடி வரும் பொழுது. மேலும் பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் இந்த அப்போஸ்தலர் 2 42 அந்யோன்யத்திலும் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஸோ சபையாக கூடி வரும் பொழுது டைவர்ஸ்டு மைண்டா, பிரிந்திருக்கிற மனதோடு,
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணத்தோடு, நான் இதை தான் விரும்புகிறேன், இப்படி தான் நடக்கணும் சபையில், நான் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இன்னொரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு அவங்கெல்லாம் சபை இப்படி நடக்கணும், இப்படி போதிக்கணும், அல்லது இப்படி தான் இது இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வேற்றுமையான எண்ணங்கள் உடையவர்களாக நாம கூடி வரும்பொழுது இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் இங்கே ஆவிக்குரியது என்று வரும்பொழுது எல்லாருமா சேர்ந்து ஏக மனதும் ஏக யோசனையும் ஏக சிந்தையும் உள்ளவர்களாக தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். இதைத்தான் இங்கே நாம பார்க்கிறோம். அந்யோன்யமாக அவங்க இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு என்ன நடக்குது, ஒரு பாரம்பரியமா அதாவது சரி கடமைக்கு சபையா கூடணும்னு கூடும் பொழுது கூட வேண்டா வெறுப்போடு சிலருடைய முகங்களை பார்க்கவே சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஆனாலும் ஒன்று கூடிடணும், எங்க சர்ச்சு விட்டுற மாட்டோம் அப்படின்னு கூடிடுறாங்க. ஆனா அவங்க பேசுறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்கள கிராஸ் பண்ணும் போது முறைச்சிட்டு போறாங்க, அவங்கள ஒரு மாதிரி வெறுப்போட பாக்குறது, பழிவாங்கும் உணர்வோடே எப்பொழுது நடந்து கொள்ளுகிறது, இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் சபையில் கூடி வரும்பொழுது அநேக இடத்துல காணப்படுகிறது. இது தேவனுக்கு சற்றும் பிரியமில்லாதது. அந்த சபையாக கூடி வருகிற அந்த நோக்கத்தையே அது சீரழித்து தேவனுக்கு மகிமைக்கு பதிலாக அவருடைய சாபத்தையும் அவருடைய கோபத்தையும் நம்ம மீது கொண்டு வந்தது சேர்க்கும். அதனாலதான் இங்க சொல்றாரு, அவங்க அந்யோன்யமாக கூடி வந்திருக்காங்க, பணக்காரனும் கூடி வந்திருக்கான் முதல் நூற்றாண்டு சபையில, ஏழையும் கூடி வந்திருக்கிறான். நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா பணக்காரன் அவன் இருந்த சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு வந்து ஏழையானவன் பெர்சிக்யூஷன் கிறிஸ்தவனானதுனால பணக்காரனும் ஏழையும் அவர்கள் தண்டிக்கப்பட்டாங்க, அவர்களுக்கு வேலை போச்சு, அவங்க முதலாளிகளினாலே அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில பணக்காரன் ஏழைக்கு வித்து தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் வித்து அந்த காசை கொண்டு வந்து அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்து இந்தாங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்கன்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையான மனது இருந்தது. சில சில பிரச்சனைகள் வந்த பொழுது கூட அவர்கள் வசனத்தை கொண்டு சரியாக அதை தீர்த்து வைத்து அந்த ஒரே சிந்தையோடு இருப்பதற்கு அவர்கள் முன்னேறி சென்றார்கள் என்பதை குறித்து நாம பார்க்க முடிகிறது. ஆகையினால ஏக மனதோடு அந்யோன்யமாய் நாம் ஒன்று கூடி வர வேண்டும். அது வேதாராய்ச்சிக்கு ஒன்று கூடலாம், அல்லது பைபிள் ஸ்டடிக்கு ஒன்று கூடலாம், அல்லனா அது ஏதாவது ஒரு ஜபக்கூட்டத்துக்கு ஒன்று கூடலாம், தொழுகைக்கு ஒன்று கூடலாம், எதுவாக இருக்கட்டும் நாம் அந்யோன்யமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஈகோ கிளாஷ்னால நீ பெரியாளா நான் பெரியாளான்றனால ஒவ்வொரு கூடுகையும் சபையாக நாம் ஒன்று கூடும் பொழுது அது பிரச்சனைகள் வெடிக்கிறது. அடிதடி அளவுக்கு கூட இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுவது மிகுந்த வேதனைக்குரியதாக இருக்கிறது. உலகத்தில் இல்லாத அசிங்கம்லாம் இன்றைக்கு சபைக்குள்ள நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த அந்யோன்யம் கெட்டுப்போய் ஈகோ நான் சொல்றது நடக்கணும், நான் பெரிய ஆளு, எங்க கூட்டம், எங்க ஜாதி, எங்க குரூப் அப்படின்னு சபைக்குள்ள எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இன்று நுழைந்திருக்கிறத நாம பார்க்கிறோம். ஆனால் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவத்துல அல்லது தேவன் உண்டாக்கிய சபையில ஆண்டவருடைய சரீரமாகிய சபையில அது அறவே இல்லை என்பதை நாம பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை போல நாம பார்க்கும் பொழுது எபிரேயர் 10:25 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அங்கே அந்த எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்ல கடவோன்றார். சபை கூடி வருதல நாம விட்டுவிடக்கூடாது அப்படின்றத அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுகிறார் இந்த ஆசிரியர். சபையாக எப்பெல்லாம் கூடும்படியாக ஷெடியூல் இருக்குதோ நமக்கு அறிவிக்கப்படுகிறதோ அந்த கூடுகையெல்லாம் நான் இருக்கணும், ஏன்னா நான் இல்லைன்னா தேவ குடும்பத்தில் அது ஒரு குறையாகிவிடும். நான் இருக்கணும், அந்யோன்யத்தை நான் வலுப்படுத்த வேண்டும். ஏன் அந்யோன்யமாக கூடுவாங்கன்றார்னா அதே வசனத்தில் கீழே நம்ம பாஸ்து பார்த்தோம்னா அந்த எபிரேயர் 10:25 ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லுவோம், ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள போய் நம்ம அவங்க அதிகாரம் பண்றது இல்லை, நாம நம்முடைய பிரசன்ஸே அவங்களுக்கு ஊக்கமா இருக்கணும். மற்றவங்களுக்கு புதிதாக வருகிறவர்களாக இருக்கலாம், அல்லனா பலவீனமானவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு நாம வசனத்தை கொண்டு போதித்து புத்தி சொல்லணும். இதெல்லாம் சபையாக கூடி வரும்பொழுது நடக்கணும். இந்த அந்யோன்யம் ஒருமைப்பாடு இப்படியாக காக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, போதித்து புத்தி சொல்லுவோம், ஏனென்றால் நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கேஷுவலா சர்ச்சா கேதர் பண்றதை விட்டுறோம், நமக்கு அதில் விருப்பமே இருக்கிறது இல்லை, ஆவிக்குரிய விஷயத்தில் நாட்டமே இல்லை, நம்ம உலகத்துக்குரிய விஷயத்தில் அப்படியே ஆவலும் ஆசையும் இச்சையும் அப்படியே பொங்கிக்கிட்டு வருது. ஆனால் சபையாக கூடி வரணும், சபைக்கு போகணும் அப்படின்றதுல ஒரு ஆசையே இருக்க மாட்டேங்குது. தேவன் எவ்வளவு வேதனைப்படக்கூடியவராக இருப்பார். ஆனால் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவங்களை நீங்கள் பாருங்க, தினந்தோறும் கூடி வந்தாங்க, வேத வசனத்தை மட்டுமே நோக்குனாங்க, அவர்கள் வேத வசனம் நிறைவேறணும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கணும்,
நாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே அவர்கள் கூடி வந்திருக்கிறாங்க. இதை நாம இந்த நாட்களிலே செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியத்திற்கு தேவ குடும்பமாய் கூடி வருவதற்கு நாம தீவிரித்து ஆசையாய் ஓடி வர வேண்டும். ஏனென்றால் நாம் இருப்பது மற்றவர்களுக்கு ஊக்கமாகவும், மற்றவர்கள் இருப்பது நமக்கு ஊக்கமாகவும், ஒவ்வொருடைய வார்த்தையினாலும் நாம் அவர்களை ஊக்கப்படுத்துவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த செய்தியின் தொடர்ச்சியை இனி வருகின்ற வாரத்தில் நாம் கேட்க இருக்கிறோம். ஆதி திருச்சபையாரின் செயல்பாடுகள், கூடி வரும் பொழுது அவர்கள் என்னென்ன செய்தார்கள், அவருடைய பிராக்டிசஸ் என்னவாக இருந்தது என்பதை குறித்து தொடர்ந்து வருகிற வாரத்தில் இன்னும் அதிகமாய் நாம் தியானிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும். எங்களை இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவி சபையாக, உம்முடைய குடும்பமாகிய எங்கள் ஆண்டவருடைய சரீரமாகிய சபையாக, சபையிலே எங்களை அங்கமாக வைத்திருக்கிறேன். அப்படி சபையாக நாங்கள் கூடி வரும் பொழுது என்னென்னலாம் செய்யணும்னு வேதத்துல சொல்லி இருக்கிறதோ அதை தவறாமல் செய்து மகிமையை உமக்கு செலுத்தத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும். செய்த பாவ குற்றங்களை மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, தேவனுடைய செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, 2 யோவான் 1:9 நாம் நிலைத்திருக்க வேண்டிய உபதேசம் எது? மீண்டும் ஒரு முறை கேள்வியை கவனமாக கவனிங்க. 2 யோவான் 1:9 நாம் நிலைத்திருக்க வேண்டிய உபதேசம் எது? இதற்கான பதிலை தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தெய்வ சமாதானம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0161.